ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயே ஆகட்டும், மீஷோலே ஆகட்டும், அமேசான்ல ஆகட்டும், ஸோ சேல் வந்து போயிட்டு இருந்ததுல, ஸோ அப்போ நான் ஒரு சில குர்த்திஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். இது வந்து என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான், ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு குர்த்தி வந்து பார்த்தோன்னா, ஸோ மேலே எல்லாத்துக்குமே வந்து மேலே கார்னரில் அதோட ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சேம் பேட்டர்ன் தான் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா, சூப்பரான ஒரு டெனியம் குர்த்தி தான். இது வந்து குர்த்தின்னு சொல்ல மாதிரி டியூனிக் டைப்பில் இருந்தது. இது வந்து ஜீன் ஆகட்டும், இல்லை வந்து பலாசோ ஆகட்டும், இல்லை நம்மளோட லெகின்ஸ் ஆகட்டும், ஸோ இது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. 350 ஜீன் கிளாத் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இது வந்து நானுமே வந்து யோசிச்சேன், இது வந்து ஜீனாக இருக்காது, மேபி இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க, சரி நம்ம ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் பியோர் ஜீன் கிளாத், ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இதுக்கு ரெண்டு பேக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. அதே போல் இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா, பா ஷேப் நெக் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஹேண்ட் தான், ஆஃப் ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பட்டன் ஃபுல்லாகவே பட்டன் வந்திருக்கு, அந்த பட்டன் எல்லாமே க்ளோஸ்டு பட்டன் தான், நம்ம ஓபன் பண்ற மாதிரி கிடையாது, ஃபுல்லாவே க்ளோஸ் பட்டன் தான். செம்ம சூப்பரா இருக்கு, வேணும்னா பர்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் லெகின் தான். இது என்ன லெகின்னாவே நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஆங்கிள் லென்த் லெகின் தான். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி காட்டன் போட்டால் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு லெகின் தான் இது, ரொம்பவே அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்களுக்கு காட்டன் பிடிக்கும் அப்படின்னா வந்து வித் பேக்கேஜோடய வந்தது, இது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 226 வந்தது. இது எங்கே வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தினா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். முன்னாடி வாங்கினது வந்து மீஷோ, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஒரு சைஸ் உங்களோட சைஸ் ஒன்றுன்னா ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச்சபெல்லாம் போடும்போது, நார்மல் லெகின்ஸ் போடும்போது ஸ்ட்ரெச் ஆகும், இது வந்து ஸ்ட்ரெச் ஆகாது இல்லையா? அதனால வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது. இந்த நம்மளோட ஆங்கிளில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தது, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்லிட்ஸும் வந்து சூப்பராக இருந்தது, அந்த இடத்துல வந்து நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், குர்த்திஸ் ஆகட்டும், டியூனிக்ஸ் ஆகட்டும், சூப்பராக இருக்குது, வித் பேக்கேஜோடு வருது. ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், வர்த் த மணி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா, ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் வியர் தான் வந்து பார்க்க போகிறோம், கவுன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அழகாக இருந்தது. ஆனால் இது வந்து நான் 250 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிங்க்குமே வந்து கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பேட்டர்ன். ஆனால் எனக்கு செட் ஆகுமா என்னான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதே பேட்டர்னில் நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் இதே மாதிரியே வச்சுருக்கேன், செம்ம அழகாக இருந்தது. ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக், முன்னாடி ஃபுல்லாக எலாஸ்டிக் வரும், ஸோ ஃபிட்டிங்காக காமிக்கிறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும், ஃபிட்டிங்காக காமிக்கும். அதே போல் வந்து ஒரு டே அவுட் ஆகட்டும், ஒரு நைட் அவுட் ஆகட்டும், அதுக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான குர்த்தினே சொல்லலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த டாப் அழகாக இருக்குது, ரொம்பவே ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி கூட இருக்குது. அதே போல் வந்து பார்த்தோன்னா, இதோட கிளாத்துமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வந்து சுருக்க சுருக்கமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து க்ரஷ்டு கிளாத் மாதிரி, அது மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட பேட்டர்னும் சூப்பராக இருந்தது, ரேட் வந்து 250 மட்டும்தான், செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து இதோட எம்ஆர்பி அதிகமாக போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கிளாத் வந்து நல்லா இருக்குது, இதோட டிசைனுமே வந்து சூப்பராக இருக்குது, வர்த் பையிங் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வருது போகிறது வந்து பார்த்தோன்னா, ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல், காட்டன்னு சொல்ல முடியாது, ரயான் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ இதோட ஷால் தான் வந்து செம்ம அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருந்தது. இந்த ஒயிட் குர்த்தி வந்து நிறைய பேருக்கு ஒயிட் குர்த்தி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இதில் வந்து அழகாக நல்லா சாஃப்டாக இருந்தது. இதோட கிளாத் பற்றி சொல்லணும், ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, நம்மளுக்கு வந்து சம்மருக்கெலாம் ஒரு சூப்பரான அவுட்ஃபிட்டாக இருக்கும். இதோட அந்த ஷால் வந்து எதுக்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம், மல்டி இதுவாக வந்து நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், நிறைய ட்ரெஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்தது ஷாலு. இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பலாசோ பேண்ட் கொடுத்தாங்க சேம் பேட்டர்னில், ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா, நம்மளோட 3/4 ஹேண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதோட நெக் பேட்டர்னுமே வந்து குட்டியாக வந்து ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பட்டன் வச்சு, அதுவுமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து ஒரு வர்த் பையிங்கான ஒரு குர்த்தி தான், இதில் எதுவும் ஒன்றும் பெருசாக வந்து இது வந்து ட்ராபேக் அப்படிலாம் சொல்ல முடியாது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரயான் கிளாத் கொடுத்துருக்காங்க,
பலாசோ பேண்ட்டு. பேண்ட்டில் வந்து பேக்கெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாக ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளாத்து. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட அந்த துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, செம்ம அழகாக இருந்தது. நான் இந்த துப்பட்டாக்காகவே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து 447 அது மாதிரி வந்தது. இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வர்த் பையிங் தான். ஸோ இது யாருக்குமே இந்த மாதிரி பொல்கா வச்ச அந்த துப்பட்டா வந்து பிடிக்காதுனே கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வர்த் பையிங் தான், வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா இதுவுமே வந்து ஒரு காட்டன் தான், நல்ல ஒரு பியூர் காட்டனான காட்டனில் செய்த ஒரு குர்த்தி தான். இது வந்து பார்த்தோன்னா இந்த காட்டன் குர்த்தி நான் ஆல்ரெடி சாண்டில் கலர் வச்சுருக்கேன், நம்ம சேனல்லையுமே அந்த வீடியோ இருக்குது அதை பற்றின ரிவ்யூ. ஸோ அது ரொம்ப பிடிச்சி போய் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போய் தான் நான் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதில் என்ன ஒரே ட்ராபேக்னால் அதோடய துப்பட்டா வந்து நல்லா இருக்காது, ஐ மீன் நல்லா இல்லை. ஸோ அது மட்டும்தான் ட்ராபேக், மற்றபடி ஓகே சூப்பராக இருக்குது. கிளாத் வைஸ் ஆகட்டும் அதோட பேட்டர்ன்ஸ் ஆகட்டும் செம்மையாக இருக்குது. இதே கலரில் வந்து சாண்டல், பிளாக் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலருமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட கீழே வந்து பெலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் முக்கியமாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதுலேயே ஆகட்டும் இதுலேயே ஆகட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் வந்து இந்த கலரும் சரிச்சு, நம்ம வந்து ரெண்டு கலராக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் வந்து இதையுமே வாங்கிட்டேன். அதோடய பேண்ட்டுமே வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தாராளமாக வாங்கிக்கலாம், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதோட துப்பட்டா வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ண உடனே அது வந்து ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகிடுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோவா நல்லா இல்லை, பட் ஆனால் ட்ரெஸ் வந்து வர்த் பையிங் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட், பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம், இந்த குர்த்தி. செம்ம அழகாக இருந்ததுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அண்டர் 500 தான், இது மட்டும் தான் 506 ரூபீஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதையுமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டு குர்த்தி மட்டும்தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன், மற்ற எல்லாமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்பவே ஒரு வர்த் பையிங், 500 இது வர்த்தா அப்படின்னு கேட்டால் செம்ம வர்த். ஸோ இதோட ஒர்க்ஸ் வச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது கலருமே அவ்வளோ அழகாக இருந்தது, மெட்டீரியல் வந்து ஆர்கேன்சா மெட்டீரியல். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி ரொம்பவே கிராண்டாக இருந்தது. அதில் முன்னாடி வந்து பட்டன் ஓப்பன் டைப்பில் வந்திருக்கு. இதோட பேட்டர்ன் வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. சான்ஸ்லெஸ். ஸோ கிளாத் ஆகட்டும் இதோட எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஆகட்டும், ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட பேண்ட் வந்து பார்த்தோன்னா அகெயின் பலாசா பேண்ட்டு தான். ஸோ இந்த பலாசோ பேண்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது, இதுவுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது, உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வாங்கிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான சைஸில் இருந்தது, இதுவுமே வந்து ஆர்கேன்ஜா மெட்டீரியல் தான். உள்ளே வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஏன்னா நம்ம ஆர்கேன்ஜா மெட்டீரியல் போடும்போது ஒரு மாதிரி குத்தும் இல்லையா, ஸோ அது மாதிரி இல்லாமல் லைனிங் கொடுத்து இருக்கிறதால நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் போட்டுக்க முடியும். இதோட ஷால் வந்து ஓகே ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த துப்பட்டா வந்து ரொம்பவே வந்து நெட் இருக்குது. ஸோ நெட் இருந்தால் அழகாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி அவ்வளோ நீட்டாலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு டாப் தான். ஸோ இந்த டாப் வந்து ஆர்கேன்ஜா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன், ஆனால் இது வந்து ஆர்கேன்ஜா மெட்டீரியல் கிடையாது, இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் வருது. இதுவே வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது, ஏன்னா நம்ம வந்து நான் XXL ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து இது XL ரேஞ்சுக்கு இருந்தது, ரொம்பவே டைட்டாக இருந்தது. ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு போட பிடிக்கோன்னா தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதோட கேட்சியாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதோட அந்த ஸ்லீவ்ஸ் தான் ரொம்ப கேட்சியாக இருக்குது. பஃப் ஸ்லீவ் வச்சு கீழே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ கேஷுவலாக வியர் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான செட்டாக இருக்கும். ஸோ தாராளமாக வியர் பண்ணலாம். இதோட நெக் பேட்டர்ன் வந்து பா ஷேப் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஓகே ஓகே ப்ராடக்ட் தான், வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை அது வந்து உங்களோட விஷ் தான். லைனிங்குமே வந்து காட்டன் கொடுக்காம நைலானில் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு ட்ராபேக் மாதிரி இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்தோன்னா 257 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஓகே ஓகே ப்ராடக்ட் தான். ஸோ இதுதான் இனியோட பர்ச்சேஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.